வணக்கம் மக்களே, இது உங்கள் வேல்ஸ் டிவி. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஜெப்ரானிக்ஸோட ப்ராடக்ட் தான் அன்பாக்ஸ் பண்ண போறோம். ஜிப்ரானிக்ஸ்லாம் நம்ம நிறையவே ப்ராடக்ட்ஸ் வந்து அன்பாக்சிங் ரிவ்யூ கொடுத்துருக்கோம். இன்றைக்கி பார்க்க போகிற இந்த ஒரு ஜிப்ரானிக்ஸ் 9450 மாடல் இது வரைக்கும் தமிழில் யாரும் ரிவ்யூ பண்ணாத ஒரு நியூ மாடல். நிறையா பேர் வந்து 9400 பண்ணியிருக்காங்க, 9500, ஜெப் 700, 800 பண்ணியிருக்காங்க. சூப்பரான ப்ராடக்ட் தான், இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ணி அதிர விட போகிறோம். அதுலேயும் இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதில் வந்து என்னென்ன லேட்டஸ்ட்டாக டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வாங்க அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஜிப்ரானிக்ஸை பொறுத்தவரை லேட்டஸ்ட்டாக வர எல்லா ப்ராடக்ட்டுமே கிட்டத்தட்ட ரெண்டு காட்டன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு மாஸ்டர் காட்டன், உள்ளே வந்து நல்ல ஒரு கலர்ஃபுல்லான காட்டன். அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்றது கண்டிப்பாக அதோட டாப்லேயே கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு ஆப்ஷனை பார்த்துட்டு கண்டிப்பாக அதுக்கடுத்து ஒரு பிக் அன்பாக்சிங் பண்ணுவோம். ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு சூப்பரான கலர்ஃபுல் பாக்ஸு, கிட்டத்தட்ட கிருத்திக் ரோசன் அவரோட சூப்பர் ஒரு சிக்னேச்சரோட இந்த ஒரு மாடல் பொறுத்த வரைக்கும் 2 Dolby 5.1 ஒரு டால்பி எஃபெக்டோடு இருக்குது. இதோட மேக்ஸிமம் வாட்ஸ் அவுட்புட் பவர்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 525 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சப்போர்ட் மெமரி சைஸ், கிட்டத்தட்ட இதில் மெமரி கார்டாக இருக்கட்டும் பென்ட்ரைவாக இருக்கட்டும் மேக்ஸிமம் ஒரு 32 GB வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா இதோட சவுண்ட் பாரோட சைஸு ப்ளஸ் இதோட டோட்டல் வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8.2 kg. அதுக்கடுத்து இதில் பார்த்தீங்கன்னா சரவுண்ட் சவுண்டு டுயல் ரியர் சேட்டலைட்டு இந்த எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ப்ளூடூத் வேர்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5.0. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி இன்புட்டு, ஆப்டிக்கல் இன்புட்டு, ஹெச்டிஎம்ஐ ஏஆர்சி இன்புட்டு, யூஎஸ்பி இன்புட்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்புட்டோட ஒரு சூப்பரான இந்த ஒரு ஜிப்ரானிக் சவுண்ட் பார். கிட்டத்தட்ட மாடலுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிரில் ஃபினிஷோட இதோட சப்வூஃபருமே நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் மாடலாக கொடுத்துருக்காங்க. இதோட ரியர் ஸ்பீக்கர்ஸும் நல்ல ஒரு கிரில் டைப்பில் கொடுத்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. கூடவே ஒரு ரிமோட்ஸும் இருக்குது. கண்டிப்பாக உங்களோட சேர்ந்து நானும் ஒரு அன்பாக்சிங்க்கு ஆவலாக இருக்கேன். கண்டிப்பாக இந்த ஒரு மாடலை பார்ப்போம். அன்பாக்சிங் பண்ணியாச்சு. ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வரி திங், நீங்கள் வந்து சப்வூஃபராக இருக்கட்டும், மற்றபடி சேட்டலைட் ஸ்பீக்கராக இருக்கட்டும், பாராக இருக்கட்டும், எல்லாமே சூப்பர் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. இதோட கிரில் டைப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி ஜெப் 700 800 பார்த்தா சேம் மாடல் தான் இருக்குது, பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்ஸு, இப்போ இதில் வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெப்ரானிக்ஸ் 9400 எல்லாமே இந்த சப்வூஃபரில் கனெக்டர்ஸு போர்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இந்த ஒரு 9450 பொறுத்த வரைக்கும் எல்லா கனெக்டிவிட்டியும் நம்மளோட சவுண்ட் பார்லேயே கொடுத்துருக்காங்க. என்னென்ன இன்புட்ஸ் இருக்குன்ற பார்த்துருவோம். ஆப்டிக்கல் இன்புட்டு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎம்ஏஆர்சி, ஆக்சிலரி இன்புட்டு, ப்ளஸ் வந்து யூஎஸ்பி, கூடவே இதுக்குரிய
அவுட்புட்ஸ், இப்போ ரியருக்குரிய அவுட்புட்ஸாக இருக்கட்டும், ப்ளஸ் சப்வூஃபருக்குரிய அவுட்புட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இந்த போர்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பவர், ஏசி பவர் தான் உள்ளே கொடுத்துருக்காங்க. அக்சசரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பாக்கெட்டே கொடுத்துருக்காங்க ஜெப்ரான்ஸ்லேருந்து. கண்டிப்பாக இந்த ஒரு ப்ராடக்ட்டு ஒரு 525 வாட்ஸோட ஒரு செம்ம குவாலிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக இதோட குவாலிட்டியை நம்ம போட்டு நம்ம செக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான ஒரு ஃபீட்பேக்கு அடுத்த ஒரு வீடியோவில் கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பாரோட குவாலிட்டிஸு, சவுண்டு எல்லாம் செக் பண்ணணும், லைவாக செக் பண்ணணும்னு வச்சிங்கன்னா நம்மளோட வேல்ஸ் டிவி ஆஃபீஸ் ஷோரூமில் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 19ஆம் தேதி வரைக்கும் இது லைவாக டெமோ இருக்க போது. நம்மளோட ஆஃபீஸ் பழங்கானத்தம் பசுமோன் நகரில் ஜெயன் தியேட்டர் வரிசையில் முத்தூர் ஃபினான்ஸ்க்கு கீழே தான் இருக்குது. கண்டிப்பாக பழங்கானத்தம் டு பைபாஸ் விசிட் பண்ணுறப்ப பாலத்தில் ரைட் சைடில் விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நம்மளோட ஷோரூம் ஒரு விசுவலாக தெரியும். கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள், ஒரு தியேட்டர் ஃபீல் இந்த ஒரு ப்ராடக்ட் கொடுக்க போது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை.